ஷரியத்துல வந்து டீப்பா அப்சர்வ் பண்றாங்க, ஷரியத்தை வந்து நிறைய பாக்குறாங்க, எது ஹலால் ஹராம் இதுல டீப் டிஸ்கஷன் நடைபெறுது. ஆனா மன்ஹஜ் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம வந்து அவ்வளவா நம்ம கவனமே எடுத்துக்கிறது இல்லை. இப்ப இதை வந்து சொல்ல போனா முஸ்லீம்களை விட காஃபிர்கள் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த 100 பேர் உலக வரலாற்றை மாற்றி அமைத்த 100 பேருங்கிற அந்த புக் இருக்கு இல்லையா, மைக்கேல் ஹார்ட் எழுதினது. இப்ப அந்த புக்கில் அவர் வந்து குறிப்பிடுறார், என்ன சொல்றார் அப்படின்னா, மார்க்கம் மற்றும் ஆட்சி அதிகாரம் இரண்டிலும் வெற்றி பெற்ற ஒரே மனிதர் முகம்மதை தவிர வேறு யாரும் இல்லை, இவரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற. இன்னொரு வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இதற்கு முன் இதை உபதேசம் செய்தவர்கள் வரலாற்றில் பலர் உண்டு. இந்த முகம்மது கொண்டு வந்த இந்த தத்துவங்கள் இருக்குல்ல, ஒரே சமமா இருக்கணும், ஏழைகள் நசுக்கப்படக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, மனிதன் வந்து வரம்பு மீறக்கூடாது, இதெல்லாம் பேசினவன் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்தான் வரலாற்றுல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இதை பேசியிருக்கிறாங்க. ஆனால் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் தன் வாழ்நாளிலேயே செய்து முடித்தவர் முகம்மதை தவிர வேறில்லை. இங்க என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த கம்யூனிசம் வந்து இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்தது. ஆனா கம்யூனிசத்துடைய தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு காலகட்டத்தில் கம்யூனிச சிந்தனை அவருடைய உள்ளத்துல உதிச்சது. அவர் ஒரு புக் எழுதுறாரு, டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற புக்கு. ஆனா அவருடைய வாழ்க்கையில கம்யூனிசம் ஏதாவது ஒரு நாடுல நடைமுறைக்கு வந்துச்சா, வரல. அதற்கப்புறம் லெனின் வந்து அதுல இருந்து இம்ப்ரெஸ் ஆகி, அந்த புக்குடைய இம்ப்ரெஸ் ஆகி லெனின் வந்து ரஷ்யால வந்து அது கொண்டு வர்றாரு. அப்ப இதுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு காலகட்டம் தேவைப்பட்டுருச்சு. அதே மாதிரிதான் சுதந்திர போராட்டத்துடைய விதை பார்த்தீங்கன்னா 1800 சில்லறையில் எவனோ போட்டிருப்பான், அதை அறுவடை பண்ணதுன்னா காந்தியாவும் நேருவாவும் இந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சித்தாந்தம் யாருதாவது இருக்கும், அதை நடைமுறைப்படுத்தினா பல தரமுறை கழிச்சு வந்திருப்போம். ஆனா தன்னுடைய சித்தாந்தம் தன் கண் முன்னாடி வெற்றி பெற்றதை பார்த்த ஒரே மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். அப்போ அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த மன்ஹஜ், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்முறை இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ். அதை விட்டதன் காரணமா நம்மளால வந்து பாருங்க, ரசூல்லாவுடைய அந்த காலகட்டத்தில், ரசூல்லாவுடைய காலகட்டத்தில் இஸ்லாம் சல்லுன்னு டெவலப் ஆச்சு. அதாவது அந்த குலஃபாய் ராஷிதீன்களுடைய அந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இன்னி வரைக்கும் அது பரவலையே, எங்கேயுமே அந்த தூய்மையான இஸ்லாம் எங்க இருக்கு, இன்னைக்கு வந்து அதை தேடிட்டு இருக்கிறோம். அதுலதான் நமக்கு வருத்தம் கூட என்ன அப்படின்னு வருது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கொண்டு வந்த ஒரு விஷயத்த வந்து முஸ்லீம்களே சிதைச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஆதங்கம் தான் நமக்கு வந்து வருது. ஏன்னா ஒரு காசு வந்து இதை வந்து சிதைக்கல, ரசூலுல்லாஹ் எதுக்கு பாடுபட்டாங்களோ அந்த அவருடைய பலனை வந்து வீணா போனதே வந்து முஸ்லீம்கள்னால தான். அந்த வீணா போனது உணரக்கூட முடியாம ஒரு சமுதாயம் ஒரு கட்டத்துல போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த இது நான் வீணா போகுதுன்னு கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டம் வந்துச்சு. அதை உணர்த்திட்டு போனவர் தான் ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு. இது முடிஞ்சு போச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய உழைப்பு எல்லாம் வீணாகி போய்விட்டதுன்னு உணர்த்திட்டு இந்த சமுதாயத்துக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக எழுதி கொடுத்துட்டு போனாங்க ஹுசேன் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் அவரை வந்து நம்ம வந்து நினைவு கூறணும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றோம். அப்ப இது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அப்ப காஃபிர்கள் வந்து கூட ஒத்துக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா அதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது.